வணக்கம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிற காலம் வந்து கொஞ்சம்தான். அந்த கொஞ்ச காலமும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சாகிற வரையும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி வாழணும்னா நம்ம வந்து மருத்துவம்னா என்ன, இந்த உடல்னா என்ன, இந்த உடலுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியத்தை பெறுவது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த மருத்துவத்தை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கணும். அப்போது மருத்துவம் அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து மிக முக்கியமான ஒன்று. மருத்துவ படிப்பு அப்படின்னோடனே ரொம்பலாம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து பழங்காலத்துலேருந்தே நம்மக்கிட்ட ஒரு சில மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான மருத்துவம் வந்து பூத மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். பூதம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே என்ன சொல்லலாம், ஐந்து பூதங்களை சொல்லுவோம். அது வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டமானதும் ஐந்து பூதத்தால், பிண்டமானதும் ஐந்து பூதத்தால். இந்த உடல் எவ்வாறு உருவாகிருக்குன்னா ஐந்து பூதத்தால் ஆகியிருக்குது. அப்போது இந்த உடல் வந்து கண் இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் இது எல்லாமே எதனால தான் ஆச்சு, அஞ்சு பூதத்தால் தான் ஆச்சு. அப்போ அந்த அஞ்சு பூதத்தை சரிப்படுத்தினா நம்ம வந்து ஆரோக்கியம் அடையலாம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு, அஞ்சு பூதங்களை அடிப்படையாக வச்சு இந்த பூத மருத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மருத்துவத்தை அக்குபச்சர் மருத்துவம் அப்படி சொல்லலாம். இல்லை நம்மளுடைய பழங்கால இலக்கியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தகவல் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல், அதாவது மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த அக்குபஞ்சர் ப்ளஸ் நம்மளுடைய ஓலைச்சுவில் இந்த திருக்குறளில் இருக்கிற பாடல்கள், இலக்கியங்களில் இருக்கிற பாடல்கள், அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியவற்றை எல்லாத்தையும் கொண்டு தான் இந்த பூத மருத்துவத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அக்குறவு இந்த பகுதியில் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அடிப்படை ஆரோக்கிய விதி. ஓகேங்களா? பூத மருத்துவங்கிறது அஞ்சு பூதத்தை மையமாக, அதுவும் என்னென்னா மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அப்புறம் மூணாவது பகுதியாக என்ன பார்க்கணும், அணுவும் இயற்கையும், நோய்கள் காரணம், உடல் ஆற்றல் பகிர்மானம், பஞ்சபூதம் சுழற்சி வகை, உடல் இயக்கம், கிருமி கொள்கை, உரு தத்துவம், பூதங்களின் பண்பும் பணியும், சிகிச்சை முறை, ஆரோக்கியம் பெறுதல், நாடியை உணர்தல், உணவும் ஆரோக்கியமும், உயிர் மனம் உடல் கரு உரு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்தில் இவ்வளோ பகுதி தான் இருக்குதுங்க. இவ்வளோ தெரிஞ்சால் போதும், நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக வாழ முடியும், அதுவும் இறப்பு வரையும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த மருத்துவங்கிறது பல்லாயிரம் வருஷமாக மக்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. ஓகேங்களா? அஞ்சு காசு செலவு இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த பகுதியெல்லாம் பார்க்கலாம். இந்த பகுதியை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா, இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய்ங்கிறது கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு நோய் ஏதேனும் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விரைவாக குணமாகலாம். இந்த அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விரைவாக குணம் ஆகலாம். அதனால் வந்து இந்த ஆரோக்கிய வாழ்வு அப்படிங்கிற இந்த பூத மருத்துவம் அப்படிங்கிற தொடரை கண்டிப்பாக எவ்ரிடே பாருங்கள். நன்றி.